வாங்க நம்ம குழந்தை தேவியை காணுங்க என்ன சொல்ற சுகாமி நம்ம தேவியை காணுமா சுகாமி அட குழந்தை எங்க போய் இருக்க மாட்டா நிச்சயம் திரும்பி வந்துருவா என்னடி மா அநியாயமா இருக்கு வீட்டுக்கு முன்னாடி விளையாடி இருந்த குழந்தை காணோமா இது என்ன கண்கட்டி வித்தியா இல்ல இருக்கு ஏன் பேசாம நிக்கிறீங்க எப்படியாவது நம்ம குழந்தை கூட்டிட்டு வாங்க போங்க போங்க அம்மா தேவி எங்கமா போயிட்ட கொஞ்ச நேரம் உன்ன காணாம நாங்கள துடிச்சு போயிட்டோம் இத பாரு உங்க அம்மாவ அம்மா அம்மா அழைச்சிட்டு இருக்காங்களா இதோ பார்மா என்ன யாரும் ஒண்ணு செய்ய முடியாது இல்ல கிட்டப்பா ஆமா எங்கமா போயிட்ட இவன் ஒரு ஆட்டக்கடா மீசக்காரன் பாவம் போறதுக்கு வழி தெரியாம தவிச்சிட்டு இருந்தான் வழியை காட்டி அனுப்பி வச்சிட்டு வந்தேன் ஆள வந்தா ஐயோ படுபாவி கடன்காரன் வாங்கின கடனை கொடுக்க மாட்டான் கடன் வாங்காமே விட மாட்டான் ஈஸ்வரா என்ன பண்றது ஒளிஞ்சுக்குவான் ஒளிஞ்சுக்குவான் ஐயோ சகனமே சரியில்லையே அட கடையில ஆளே காணா ஒரு வேளை ரஷ்ய மாதிரி மாறிடுச்சா யார் வேணாலும் எதை வேணாலும் எடுத்துக்கலான்னு நம்ம மேல நம்பிக்கை விழுந்துருச்சு போல இருக்கு என்னடா கை மட்டும் வருது ஒரு வேளை கைக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டானா யோ இனிமே உனக்கு கடன் கொடுக்கறது அபிப்ராயம் கிடையாது ஏயா யாரியா கடன் வாங்கல 5 ரூபாய் கடன் வாங்கினா சாதாரண மனுஷன் அர்த்தம் 50 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினா தொழிலதிபர் அர்த்தம் 50 கோடி ரூபாய் கடன் வாங்கினா தேசம்னு அர்த்தம் ஏ கடனை பத்தி வித்தியாசங்கள் உனக்கு என்ன தெரியும் யோ என் கடனுக்கு என்னயா வழி என் மூஞ்ச பார்த்து சொல்லு பாத்துட்டேன் என் நெத்திய பார்த்து சொல்லு பாத்துட்டேன் அதுல என்ன போட்டுருக்க பட்டை இருக்கு மிடில்ல என்ன இருக்கு நாமா சேர்த்து சொல்லு பட்டை நாமா அதான் உன் கடனுக்கு ஐயோ யோ புதுசா கத்தியா அம்மா இன்னைக்கு என்ன விசேஷம் இன்னைக்கா நாம எல்லாரும் அந்த காளியம்மன் கோயிலுக்கு போறோம் உன்னை எனக்கு மகளா கொடுத்த அந்த தாய்க்கு உனக்கு 5 வயசு முடியறதுக்குள்ள ஒரு பிரார்த்தனை செலுத்துறோம்னு வேண்டிக்கிட்டோம் அந்த பிரார்த்தனை இன்னைக்கு நிறைவேற்ற போறோம்மா ஏம்மா பிரார்த்தனை என்ன என்னெல்லாம் செய்வீங்க அதெல்லாம் நீ அங்க வந்து பாருமா அப்போ உனக்கு எல்லாம் புரியும் என்ன அத்தை இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க ரெடி ஆகல எங்க நீ வேப்பஞ்சையில சாத்திக்கிட்டு ஊருக்கு முன்னாலே ஓ அழகை காட்டுறத நான் அங்க வந்து பார்த்து ரசிக்கணுமா அத்தை அப்படியெல்லாம் தப்பா பேசாதீங்க வேப்பஞ்சையில சாத்துற அந்த புனிதமான சடங்க யார் பழிச்சு பேசினாலும் அந்த தெய்வத்துக்கே பொறுக்காது ஆமா சின்னமா இது நம்ம தேவிக்காக நானும் சிவகாமியும் சேர்ந்து வேண்டிக்கிட்ட பிரார்த்தனை அதை நிறைவேற்றதா இப்ப நாங்க போறோம் வீட்டுக்கு பெரியவங்க நீங்களும் வந்தா நல்லா இருக்குமேங்கிறதுக்காக தான் உங்களையும் வர சொன்னேன் வர்றது வராது உங்க இஷ்டம் நடராஜ் நான் ஏதோ யதார்த்தமா பேசுறேன் அது போய் தப்பா புரிஞ்சுக்கிட்டேப்பா நம்ம தேவிக்காக வேண்டிய பிரார்த்தனா நான் வராம இருப்பேனா இதோ 5 நிமிஷத்துல வந்துடுறேன் ஏய்
காளியம்மா பேப்பன் ஜெயல சாத்திர இந்த புனிதமான பிரார்த்தனைய கேவலமா பேசின இந்த பாவிய ஓ சன்னிதியிலேயே வேப்பன் ஜெயல சாத்த வச்சிட்டியே ஓ சக்தியே சக்தி தாயே தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த சிவகாமிக்கும் தேவிக்கும் நான் பண்ண கொடுமைக்கெல்லாம் என்ன மன்னிச்சிடுமா மேல ஆடையா சொல்றேன் இந்த நிமிஷத்துல இருந்து நான் திருந்துட்டேமா மனப்பூர்வமா திருந்துட்டேன் நெஞ்சில் வைத்தால் நேரில் வருவாள் தருமாறி நீ நினைப்பதெல்லாம் நினைக்கும் முன்னே தருமாறி நெஞ்சில் வைத்தால் நேரில் வருவாள் தருமாறி நீ நினைப்பதெல்லாம் நினைக்கும் முன்னே தருமாறி சதித்திட்டங்களுக்கும் உடந்தியா இருந்த உனக்கு இப்ப என்ன திடீர்னு ஞானோதயம் வந்துருச்சு
கடவுள் என்ன உன் கனவுல வந்து சொன்னாரா இதெல்லாம் வேண்டான்னு கனவுல இல்லடா அந்த தாய் எனக்கு நேர்லயே புரிய வெச்சிட்டா உனக்கு புரிய வெச்ச அந்த தாயே எனக்கும் புரிய வைக்கட்டும் அப்ப பாப்போம் இத பாருமா இந்த தேவிய நீ மட்டும் இல்ல நீ புதுசா சொல்றிய ஒரு தாய் அந்த தாயே நேர்ல வந்து தடுத்தாலும் சரி இந்த வாய்ஸ் அழிச்சே தீருவேன் ஏய் பாலு நான் சொல்றத கேளுடா உன் கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குற இந்த குழந்தை விட்டுடுறா ஏய் பாலு பாலும் இல்ல காலும் இல்ல எல்லாம் காரணமா தாமா கொஞ்ச நேரத்துல அவன கூப்பிடுறேன் அப்ப வந்தா போதும் மாரி கும்பிடுற சாமி கொண்டு வந்திருக்கீங்களா ஓ மூணு நாளா பட்டினி போட்டு கொண்டு வந்திருக்க சாமி அப்படியா எங்க பாப்போம் வாங்க பாத்தீங்களா சாமி இப்ப திறந்து விட்டா போதும் எதிரில எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி அடுத்த நிமிஷமே அடிச்சு கொண்டுடும் சரி திறந்து விடு நல்ல வேலையை கிடைத்தீங்க இப்ப திறந்து விட்டா முதல்ல உங்களை எல்லாம் போடி பண்ணும் வாங்க கூண்டு மேல இறக்குவோம் அப்புறம் கூப்பிடுங்க அந்த குழந்தைய சினிமா சினிமா என்னாச்சு உங்களுக்கு ஏன் இப்படி அடிபட்டு இருக்கு நட்ராஜ் எல்லாம் அந்த பாவி பாலுவால வந்தவனே எப்படியோ நம்ம தேவிய கொன்னே தீருவேன் அழைச்சுக்கிட்டு போயிட்டப்பா அத்தை என்ன சொல்றீங்க ஆமாமா இந்நேரம் தேவிய என்ன செஞ்சானோ எது செஞ்சானோ தெரியலையே தேவி Thank you.
அந்த தாயே தண்டிக்கிற அளவுக்கு ரொம்ப தப்பு பண்ணிட்டாரு.